ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்திய நாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பற்றின தகவல்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் அக்டோபர் 1, 2020. கட்டுமான பணி தொடங்கப்பட்டது டிசம்பர் 10, 2020. நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்ட நிறைவுற்ற நாள் அக்டோபர் 2022. இந்த நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படுவதற்கு தேவைப்பட்ட மொத்த பணம் 862 கோடி. பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களால் புதிய நாடாளுமன்றம் ஜூன் 1, 2023 திறந்து வைக்கப்பட்டது. மத்திய விசுட்டாவின் மறு வடிவமைப்பு பொறுப்பு கட்டிடக் கலைஞர் பிமல் பட்டேலின் கருத்துப்படி புதிய நாடாளுமன்ற வளாகம் முக்கோண வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை விட 5% சிறியதாக இருக்கும். இந்த கட்டிடம் 150 ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுட்காலம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய பூகம்ப பாதிப்பினையும் தாங்கும் வகையில் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கட்டிடக்கலைகளை உள்ளடக்கியதாக இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தற்போது உள்ளதை விட அதிகமான உறுப்பினர்களை கொண்டதாக இந்த கட்டிடத்தின் எண்ணிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் அதற்கு ஏற்றாற்போல் இந்த கட்டிடத்தின் செயல்பாடுகள் மிகவும் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் 384 இடங்களும் மத்திய உறுப்பினர்கள் வகையில் 1272 உறுப்பினர்களும் ஒரே நேரத்தில் இந்த கட்டிடத்தில் இயங்க முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஒரு சின்ன முயற்சி. இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.